பே பெயின் இருக்கு ஹெவியாக பீரியட்ஸ் அப்போ மட்டும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படிங்கும்போது போது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வீக்னஸ் தான் போன் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அப்னார்மல பெயின் இருக்கும் லைட்டாக வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வைட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெவியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு செஸ் பக்கம்னா வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அஹ் கால் கை கால் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பெயினா இருக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு கை கால் வந்து ரொம்ப இருக்கு கை ஒலையுது உருட்டுது அப்படின்னா சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கும் ஆசையான்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வாமிட் சென்சேஷன் பார்த்தோம்னா இருக்க ஆரம்பிக்கும் அந்த பிஹச் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சிம்டம்ஸ் காமிக்கும் சில பேருக்கு வந்து பேக் பெயினும் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ரொம்ப வீக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கும் போது ஸோ பேக் பெயின் வந்து வரலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நல்லா கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கலாம் உணவில் சேர்த்துக்கும் போது நல்லாவே வந்து போன் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைப்பூ நிறையா சேர்த்துக்கலாம் நம்ம ப்ரியச்சப்ப நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அடி வயிறு வலிக்குது ஸோ அதே போல் பேக் பெயின் இருக்குது எந்த வேலையுமே செய்ய முடியல எனக்கு சப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப பெயினாக இருக்குது டயர்ட்னஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லை வந்து நம்மளோட யுட்ரஸ் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய வாழைப்பு வந்து நம்ம உணவில் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது தான் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்